புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் இன்சூரன்ஸ் வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நிறைய பேருக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணது அது மியூச்சுவல் ஃபண்ட்லையா இல்லை அது இன்சூரன்ஸான்னு கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா இன்சூரன்ஸ் முகவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இதுவும் எஸ்ஐபி தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐபிங்கிறது இட் இஸ் நாட் காப்பிரைட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டுடைய காப்பிரைட் கிடையாது. எஸ்ஐபிங்கிறது இட்ஸ் அ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் லைக் ஆர்டி. முன்னாடி நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஒரு பேங்க் போஸ்ட் ஆஃபீஸில் தே கால் இட் அஸ் அ ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட், அது சொல்லிட்டு இருந்தாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மாதம் மாதம் பண்ணுறதுனால அதை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னாங்க. ஏற்கனவே இன்சூரன்ஸில் நம்ம மந்த்லி நம்மளுடைய ப்ரீமியத்தை பே பண்ணலாம், குவார்ட்டர்லி பே பண்ணலாம், ஆஃப் இயர்லி பே பண்ணலாம், ஆனுவலி பே பண்ணலாம். ஸோ அவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த எஸ்ஐபிங்கிறது ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுனால மந்த்லி மோடம் பொறுத்ததுன எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இன்சூரன்ஸில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுனா, இன்சூரன்ஸுங்கிறது கான்ட்ராக்ட் அப்படின்னா இட் இஸ் அ லாங் டேர்ம் இன் நேச்சர். ஒரு எனி இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ கான்ட்ராக்டில் என்னென்னா, நம்ம இன்பிட்வீன் இஃப் யூ பிரேக் த கான்ட்ராக்ட்னா அந்த பெனல்ட்டி ஆர் ஃபைன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம தெரியாமல் ஒரு பாலிசியை போட்டுருவோம், அப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து போட்டோன்னா ஒன்றுமே கிடைக்காது அப்படிம்பாங்க. சரி ஒன்றுமே கிடைக்காது, அப்போ இன்னும் 20 வருஷம் நான் கட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறஸ் இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கான்ட்ராக்ட். எனி டைம் நீங்கள் if you want to get outனா நீங்கள் வெளியில் வரலாம். 1 இயர்க்குள்ளே வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு 15% ப்ளஸ் 1% எக்ஸிட் லோட் இருக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 10% 1 இயருக்கு மேலே இருக்கும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறமா இன்சூரன்ஸில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, நம்ம என்னத்துக்காக முதலீடு, என்னத்துக்காக காப்பீடு எடுக்கிறோம். காப்பீடு இன்றைக்கி நான் ஒரு சர்டன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நான் மெயின்டைன் பண்ணுறேன். சப்போஸ் நான் வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிற ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டோன்னா, நான் ஒரு ஒரு 2 டபுள் பெட்ரூம் சொந்தமாகவோ அல்லது வாடகை வீட்லேயோ இருக்க போகிறேன், 2 வீலரோ 4 வீலரோ வச்சுருக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நான் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு 35 வயசு அப்படின்னு வச்சுங்க. இன்னும் 25 வருஷம் நான் உயிரோடு இருந்தேன்னா இதே சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நான் மெயின்டைன் பண்ணிவிடுவேன். ஆனால் நான் இன்னும் 25 வருஷம் உயிரோடு இருப்பேங்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? கண்டிப்பாக கேரண்டி கிடையாது. அப்போ இன்கேஸ் ஏதாவது எனக்கு ஆயிடுச்சுனதுன்னா யார் என்னுடைய ஃபேமிலியை பாதுகாப்பா? முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னதுன்னா எல்லாமே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. அண்ணா பசங்க, தம்பி பசங்க, இந்த மாதிரிலாம் எல்லாம் கூட மாட எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்படிங்கும்போது ஈவன் யாராவது ஒருத்தர் இருந்ததுன்னா கூட யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியாக வந்துவிட்டோம். அப்படிங்கும்போது அவங்கவுங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் இன்னொருத்தருடைய ஃபேமிலியை மேபி ஷார்ட் டேர்மில் யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் முடியும், லாங் டேர்மில் ஹெல்ப் பண்ணவே முடியாது. அப்போ நம்மளுடைய ஃபினான்ஷியலை எப்படி நம்ம செக்யூர் பண்ணுறது, அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் அ இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ என்னுடைய 10 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்திங் ஷுட் பி ரீப்ளேஸ்ட். அதுக்கு தான் நம்ம என்ன எடுக்கிறோன்னா இன்சூரன்ஸ் பாலிசி. அப்போ சரியான இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னதுன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிம்பாங்க அல்லது பியூர் இன்சூரன்ஸ், அதுதான் எடுக்கணும். ஸோ இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அதை கிளியராக சொல்லும்போது, அதில் போய்ட்டு எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாகவே கருதவே கூடாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அழகாக ஒரு பேக்கேஜ் பண்ணி, சார் நீங்கள் அதை போட்டால் 10 வருஷத்தில் எவ்வளோ வரும் சார், 20 வருஷத்தில் எவ்வளோ வரும் சார், கேரண்டிட்டு சார், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது என்னென்னா நம்ம அப்படியே கொஞ்சம் மயங்கி அதில் நம்ம இது பண்ணிடுறோம். அது தவிர இருக்கக்கூடிய ஒரு என்டோமெண்ட் பாலிசியோ மணி பேக் பாலிசியோன்னா டெஃபினட்டாக நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகிறதில்ல. ப்ராப்ளி யூலிப் பாலிசி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்னா உங்களுக்கு அதை ரெகுலராக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, நான் என்னத்துக்காக நான் போடுறேன், என்னுடைய அப்ஜெக்டிவ் அது மீட் அவுட் ஆன்ச்சா? இஃப் த அப்ஜெக்டிவ் இஸ் மீட்டிங் அவுட்னதுன்னா நம்ம பண்ணலாம். டெஃபினட்டாக ஒரு என்டோமெண்ட் பாலிசி மணி பேக் பாலிசி மீட் அவுட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இன்சூரன்ஸை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்காதீங்க. அது இட் இஸ் அ, முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ கான்ட்ராக்ட், அது வேறு இருக்குது. அண்டு அதில் ஓகே இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறது அது ஒரு இது இருக்குது. சேம் திங் மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட், அதுலேயும் ELSS ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ டாக்ஸுக்காக நீங்கள் இன்சூரன்ஸுங்கிற இதுவே கிடையாது. அதை விட மினிமம் லாக்கின்ல மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்குது. ஸோ இதுதான் மெயினாக வந்து ஒரு இன்சூரன்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்குமான வேறுபாடு. நன்றி, வணக்கம்.